இதை பாருங்க, நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாம அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சோம்னா நல்லா இருக்காது. அவங்கள இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம நிர்பந்திக்க முடியாது. இப்படிதான் என் ரெண்டாவது தம்பி ராஜேந்திரன் திடீர்னு வைஜெயந்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அது யாருனா எங்க ஜென்ம விரோதி வீரமணி குடும்பத்தோட பொண்ணு. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நாங்க அவங்க ரெண்டு பேரை பத்தி தானே யோசிக்க முடியும். அதனால நம்ம விருப்ப விருப்பம்லாம் இதுல திணிக்க முடியாது இல்லையா? உங்களுக்கே இதெல்லாம் புரியும், நாங்க யாரும் சொல்ல வேண்டியதில்லை. புரியுதுங்க, ஆனா உங்க மாமியார் இந்திராணி பேசுறது தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அவங்க அப்படிதான் படப்படன்னு பேசுவாங்க, ஆனா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆமா, இப்படி சொல்லிதான் வளர்மதிக்கு உங்க குழந்தை நேரம் கட்டி வச்சீங்க. இப்போ வளர்மதி உங்க பேரை சொன்னாலே எரிஞ்சல விழரா? இங்க பாருங்க, நான் மனசறிஞ்சு அவளுக்கு எந்த கெடுதலுமே பண்ணல. அவளுக்கு இப்ப புரியாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் காலம் உணர்த்தும். சரிங்க, அப்படியே இருக்கிறதா நீங்க நினைச்சாலும் உங்க பையனும் மருமகளும் எங்க இருக்க போறாங்க? உங்க கூட தானே இருக்க போறாங்க. அப்புறம் என்னங்க கவலை? இங்க பாருங்க, நடந்ததை பத்தி எல்லாம் பேச வேணாம். அதை பத்தி பேசணும்னா உங்க பையன் மேலேயே நிறைய குறை இருக்கு. ஏன்னா நானே கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற கசப்புகளை மறந்துட்டு அவங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கணுமே தவிர நம்மளை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. அதுதான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. சரி மாப்பிள, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் நம்புறேன் மாப்பிள. உங்க விருப்பப்படியே செய்யுங்க. இங்க பாருங்க, எங்க சுயமரியாதைக்கு எந்த குறையும் வராத அளவுக்கு பாத்துக்குங்க. எக்காரணத்தை கொண்டோ எந்த சங்கடங்களும் வராம பாத்துக்கணும். மீனாட்சி, உங்க வீட்டு பண்ண நாங்க மனசார ஏத்துக்கிறோம். சரிங்க, கிளம்புறோம். நல்லது, போலாமா? போலாமா? ரொம்ப நன்றிங்க. வருவோங்க, சாப்பிட்டு போலாமே. ஐயோ, அதெல்லாம் வேணாங்க, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நாங்க கிளம்புறோம். வரோம், வரோம். ஒத்து வராதுமா? பெரியவங்க பேச்ச மதிக்கணும். சரி, கிளம்பலாமா? எல்லாம் பேசி நல்ல முடிவுக்கு வந்தாச்சு. நல்ல முடிவா? என்னது அது? அவங்க அப்பா அம்மா கிட்ட நாங்க பேசணும். அவங்களும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டாங்க, நாமளும் நல்லபடியா இதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும். சோ, என்னமோ பண்ணி தொலை, நான் அதெல்லாம் இப்போ அவளை தலை முழுகியாச்சு. அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. நாளைக்கே உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்தா அதை எடுத்து கொஞ்சம் மாட்டீங்களா சொல்லுங்க. ஐயோ மாப்பிள, யாரு? நானா? என்ன மாப்பிள, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவ. தா நான் பெத்த பொண்ணு மீனாட்சி. நாளைக்கு வளர்மதி வீட்ல இருந்து அவங்க மாமா அத்தை எல்லாரும் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, அவங்க கூட பேசினா நல்லா இருக்கும். பேசவே மாட்டேங்கிறேனப்பா. அம்மா, அப்படி சொல்ல முடியாதுமா. கவிதா உங்க வயித்துல பிறந்த பொண்ணு, அவளுக்கு நம்ம கடமையை செஞ்சுதான் ஆகணும். அவ கடமை செய்யறத பத்தி எல்லாம் நீங்க பேசிங்க. இல்லம்மா, ராஜேந்திரன் என் கூட பொறுத்தவன், அவனுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரியா? என்ன
பேச்சுவார்த்தை முடிஞ்சதுங்களா? சக்சஸ் தானே? பேச்சுவார்த்தைலாம் சக்சஸ் தான். நீ தான் இனிமே வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும். நாலஞ்சு நாள் கழிச்சு அம்மா அப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க, பேசலாம். அப்போ சக்சஸ் தான். ஐ அம் வெரி ஹாப்பி. சரி தம்பி. சண்முகம், மீனாட்சி, கிளம்பலாமா? சரிங்க. சொல்லிட்டு வர்றதா? அத நீ சொல்லிட்டு வந்தல, அது போதும் இந்த மூஞ்சிங்களுக்கு. ஆண்டே ஆண்டே, கவிதா கேட்டத சொல்லுங்க. டேய் வாணா, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, போயிடு மரியாதையா உள்ள சொல்லி. சாரி ஆண்டி. இட்ஸ் ஓகே. டேய் மாப்ள, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா, நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன்டா. ஆமாண்டா, அங்கேயே செட்டுடு. என்ன வளர்மதி, நீ எங்க கூட வரல? நான் இப்ப வரலங்க. எங்கேயும் என்ன மீனாட்சி சொன்ன? இல்லைங்க, அவ இப்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டான். நாம போலாம். சங்கத்துக்கு தேர்தல் தேதியை குறிச்சிட்டாங்க. அதாவது இந்த தடவை நமக்கு ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோ. இந்த தடவை நம்ம இதை விட்டுட்டோம், வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில இனிமேல் இந்த பதவி நமக்கு இல்ல, மறந்துட வேண்டியதுதான், அவ்வளவுதான். நம்ம லட்சியம்ல நாசமா தான் போகும் எல்லாம். அந்த சிவஞான பையன் திரும்ப வரக்கூடாது. ஆமா, அது எப்படிப்பா? அவர் தான் பதவியிலிருந்து விலகிட்டார்ல, அது எப்படி திரும்ப தேர்தலில் நிற்க முடியும்? டேய், அவன் எதுக்காக பதவி விலகுனா? அண்ணனா அவர் தம்பி சண்முகம் கொன்னுட்டான், அதனால தானே அவர் பதவி விலகிட்டாரு. அவன் தம்பி சண்முகம் தானே கொன்னா, இவன் என்ன பண்ணா? ஏன்பா, சங்க விதிப்படி தலைவர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நெருங்கினவங்க யார் தப்பு பண்ணாலும், ஆனால் அந்த தலைவர் பதவியில் இருக்கிறவங்க விலகினோம், அதானே சங்கத்தோட ரூல்ஸு. அதனால தான பதவி விலகினா அந்த பையன். சட்டப்படி அந்த சண்முகம் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு வரலையே, அதனால சிவஞானம் திரும்ப ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பொதுவான மனுஷனா அந்த பயல, நாம பொதுவா நின்று பார்த்தா சங்கத்துக்காக எல்லா வேலையும் பண்ணிருக்கான், நல்லதெல்லாம் பண்ணிருக்கான் இல்லைன்னு அதை மறுக்க முடியாது. எல்லார் மனசுலயும் நிக்கிறான், அதான் உண்மை. ஆனா அந்த பையன் நமக்கு வேண்டாதவன், நமக்கு எதிரி. அந்த பையன் வரவே கூடாது. அவன் வந்தா நம்ம பழப்பு நாடி போயிடும், நம்ம கௌரவம்லாம் கெட்டு போயிடும், நாசமா போயிடும். வரக்கூடாது. என்னத்தையாவது எதையாவது என்னத்தையாவது வீண் பலி சுமத்தி அந்த பையனை காலி பண்ணிடணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, அவனுக்கு நெருங்கின உறவுகளை அவனுக்கு எதிராக திருப்பி விடணும். அப்படின்னாத்தான் இதெல்லாம் நடக்கும். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அந்த சரவணன் பையன் இருக்கான், அவனை வச்சுதான் இவனை காலி பண்ணணும். வேற வழி இல்லை. பண்றேன். ஜெயிக்கணும். லட்டா வீரமணி காளி, அவ்வளவுதான். இங்க பாரு, இதுக்கு மேல புடிவாதம் பிடிக்கிறது நல்லது இல்ல. அவ வாழ்க்கை, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்.
என்னடா சுத்த டம்மியா இருக்க? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மாமியார் வீட்டுக்கு போக போறேன்ல, என் ட்ரெஸ் எல்லாம் துவைக்காம வச்சிருக்க. டேய், இருக்கிறத போட்டுட்டு போயேண்டா. அறிவு இருக்கா உனக்கு? துவைச்சு வச்சது ஒரு ஜட்டி மட்டும்தான், அதை போட்டு போனன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் நினைச்சு இமேஜினேஷன் பண்ணி பாரு, நான் போட்டு போனா எப்படி இருக்கு. அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லைடா. ஏண்டா கர்மம் பிடிச்சவன, நீ துணி துவைச்சா என்ன கெட்டடா போவே. நான் துவைக்கிறதா? நான் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் போது வெளியே லாண்ட்ரி கரண்ட நான் போடுவேன், வீட்டுல துவைக்கிறதா? நான்சென்ஸ், ஓல்ட் கப்புள்ஸ். டேய், இந்த காலத்துல சுயமா சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் அவங்க துணியை அவங்களே துவைச்சுக்கிறாங்கடா. எரும மாடு மாதிரி இருக்கடா. உன் துணியை துவைக்கிறதுக்கு என்னடா கேடு உனக்கு? புவர் டாடி, யார சுயமா சம்பாதிக்க சொல்றீங்க? ஒரு மாசம் 10,000 சம்பாரிச்சுட்டு ஏதோ ரூம்ல 10 பேர் தங்கிக்கிட்டு 5,000 வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு மீதி 5,000 பேச்சுலர் லைஃப் வாழக்கூடியவனு என்னை அந்த மாதிரி நினைச்சியா? நான் ஒரு பிசினஸ் மேக்னட், எனக்குள்ள 100 பில்கேஸ் தூங்கிட்டு இருக்கான், 500 டாடா பேர்லாம் தூங்கிட்டு இருக்கான். தட்டி எழுப்புனு வச்சுக்கோ, நீங்க ரெண்டு பேருமே தாங்க மாட்டீங்க. பல ரூபங்கள் எனக்குள்ள இருக்கு, தெரியும்ல? டேய், எல்லாம் சேர்ந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிர போது. எஸ், பைத்தியம் தான், அறிவு பைத்தியம். நான் இங்கிலீஷ்ல சொல்லும்னா knowledge mental. டேய், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதடா, ஆனா நீ பேசுற இங்கிலீஷ் மட்டும் தப்பா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மீ, எப்ப பார்த்தாலும் என்ன மட்டை தட்டி பேசுறதுல இருக்கார் மீ. ஏங்க, அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கீங்க. ஏண்டி, இவனை பத்தி தெரியாத உனக்கு சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல ஏதோ ஒன்னு ரெண்டு குறை இருக்கத்தா இருக்கும், அதுக்காக இப்படியே அங்க புள்ளை எப்ப பார்த்தாலும் என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறையும் சேர்ந்து பிறந்திருக்கான். ஒன்னு ரெண்டு குறையா இருக்கு. நீ வேணா பாரு, அந்த வீட்டுக்கு போன உடனே நம்ம மானத்தை வாங்க போறோம் பாரு. நீயும் கூட தானே வர, பாக்கத்தான் போற. நான் வரலீங்க, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. யாமிமி, நீங்களும் வரலங்கறீங்க? அந்த இந்திராணி பேசுறத கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருதுடா. கொஞ்சம் பொறுத்துக்கு மிமி, என்னை கூட எடுத்துக்குங்க. அந்த ஆண்டி கொஞ்சம் நெஞ்ச மரியாதை கொடுத்தா என்ன பேசுறாங்க? வளர்மதி வீடு, சண்முக மாமா வீடு. அவங்களுக்கு குடும்பம்னா எனக்கும் குடும்பம் தானே. இங்க பாருங்க, சண்முக மாமா ஷேர் பிடிச்சதுக்கு அப்புறம் சண்முக மாமா வளர்மதி, சுரேஷ் ஆகிய நான், என் மனைவி கவிதா, என் அப்பா, என் அம்மா, எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தா எப்படி இருக்கும்? அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும்போது நம்ம சண்முக மாமா பிளஸ் சுரேஷ் கூட்டணி, அதாவது பாரம்பரியம் பிளஸ் ஹைடெக். இந்த கொலாபரேஷன்ஸ்ல ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால தான் எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். கேஷ் மேக் பாயிண்ட். இப்ப புரியுது உங்க ரெண்டு பேத்துக்கு என்னன்னு? என்னடா அவங்களை ஏமாத்த போறியா நீ? நோ 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 நோ, நாட் டாடி. நவீன தொழில்நுட்பம் தெரியாம சொத்தை முடக்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் பெருசா நான் டெவலப் பண்ண போறேன். போக போக தெரியும் இந்த சுரேஷ் யாருன்னு. என்னங்க ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்லை, ராஜா கைய வச்சா புள்ளி அடியுது. சின்ன வயசுல இப்படி வருவான்னு தெரிஞ்சிருந்தா இவனுக்கு விஷத்தை வச்சு கொண்டு பண்ணி. ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டு? என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன் இல்லையா? உங்களுக்கே தெரியும், ராஜேந்திரன் கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு நாள்ல சொத்தை பிரிக்க போறதா உங்க அண்ணன் சொன்னாரு. அதான் இப்பதான் ராஜேந்திர கல்யாணம் நடக்கலையே.
ஏங்க, கடைசி வரைக்கும் அவருக்கு கல்யாணமே நடக்காம போலாம், அதுக்காக சொத்தை பிரிக்காம இருக்க முடியுமா? நான் அப்படி சொல்லல கவிதா. சுரேஷ் பிரச்சனை இன்னும் முழுசா முடியல. அதான் அண்ணே, அந்த கவிதாக்கும் சுரேஷ்க்கும் கைராசி குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் காரணமா சொன்னா சரியா வராதுன்னு நம்ம போய் பேசுவோம். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இதுதான் சரியான டைம். இத விட்டுட்டீங்க அப்புறம் எப்பவுமே நடக்காது. அதுக்காக இல்ல, உடனே போய் இப்ப எப்படி கேட்க முடியும்? நாளைக்கு வேணா நான் பேசிட்டு எப்ப வருதுன்னு அண்ணங்கிட்ட முடிவு பண்ணிட்டு போலாமே. கிழிஞ்சது போங்க. உங்க அண்ணனும் அண்ணியும் முடிவு பண்ணும் நினைச்சிருந்தா என்னைக்கோ சொத்தை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு. இங்க பாருங்க, உங்க அண்ணன் மட்டும் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் வேணா மொட்டையே அடிச்சுக்குவேன். ஏய், என்ன பேசுற நீயா? அண்ணா சரவணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அண்ணா. வீட்டுக்கு வர முடியுமா? என்னண்ண, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க, என்னன்னு கேளுங்க. ருஜி, என்னண்ண, என்ன விஷயம் சொல்ல முடியுமா? ராஜேந்திரனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே சொத்து பிரிக்கிறதா சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்து போச்சு, அதுக்காக இதை நம்ம தள்ளி போட முடியாதுல்ல. அதனாலதான் நீ நேர ஒரு முறை வீட்டுக்கு வந்தேன்னா பேசி முடிச்சிடலாம்டா. உமாவுக்கும் சாந்திக்கும் கூட இப்பதான் போன் பண்ண போறேன். உமா என் கூட தானே இருக்கா? உமா நல்லதா போச்சு. சரி, நீ வரும்போது அவளையும் கூட்டு வந்துடுறா. சரிண்ணா. என்னங்க ஆச்சு? சொத்தை பிரிக்க மாட்டாங்கன்னு சொன்னல, இப்ப வீட்டுக்கு வர சொல்றாங்க சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறதுக்கு. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமா மீனாட்சி, சரவண, சாந்தி, உமா எல்லாரையும் வர சொல்லிட்டேன். இன்னைக்கே சொத்தை பிரிச்சு கொடுத்துடலாம். ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி பண்றீங்க? வேண்டாம் மாப்பிள்ள. இல்லம்மா, அவர் சொல்றது சரிதான். இதுக்கு மேல எங்களால தாக்கு பிடிக்க முடியாது, விட்டுருவோம்மா. மடி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்டி காப்பாத்தனத்துக்கு இன்னைக்கு இந்த குடும்ப வளர்ச்சிக்கு சம்பந்தமே இல்லாத உங்களுக்கு இந்த வீட்டுல பிறந்த ஒரே காரணத்துக்காக சொத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே. அத்த, அவங்க வேற யாரும் இல்லை, என் கூட பிறந்தவங்க தான். நடக்கட்டும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க யாருமே உங்களை நினைக்கலீங்களே மாப்பிள. ஆமாண்ண, அத்தை சொல்றது சரிதானே? என்ன பேசுறீங்க தம்பி? இன்னை வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்காம இருந்ததுக்கு காரணம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், அவங்களுடைய பாசம் நமக்கு கிடைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். எந்த நாளும் நாங்க சொத்தை பத்தி நினைச்சது கூட கிடையாது. ஆனா அவங்களே அதை பத்தி புரிஞ்சுக்கலங்கும் போது இனிமே எதுக்கு இந்த சொத்து சுகம்லாம்? சொத்தை பிரிக்கிறதா நல்லது. ஏன்னா இனிமே எந்த பழிபாவத்துக்கும் எங்களால ஆளாக முடியாது தம்பி.
இறங்க. ஏங்க, அண்ணன் எதுக்காக நம்மள ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிருப்பாரு? எனக்கு என்னமோ இந்த சொத்து பிரிக்கிற விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? ஐயோ, சொத்து பிரிக்கிற விஷயமா இருந்தா நான் பேச மாட்டேங்க. நீ ஒன்னும் பேச வேண்டாம், ஏற்கனவே இந்த விஷயத்துல போதுமான அளவுக்கு பேசியாச்சு. ஏங்க, அண்ணாவும் அண்ணியும் பாவங்க. எது பாவமா? என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு என்னடி குறைச்சல்? பத்தாதுக்கு உங்க அண்ணி மீனாட்சிக்கு அவ பிறந்து விட்டு சொத்து வேற இருக்கு. இங்கே உன்ன சிவஞானா வெறுங்கையை வீசிட்டு வீதியில் நடந்தாலும் நாலு பேர் பணத்தை கொண்டு வந்து குட்டோ குட்டுன்னு கொட்டுவாங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய பேர் இருக்கு, நமக்கு யார் இருக்கா? ஏங்க, இங்கே பாருங்க, சொத்து பிரச்சனையாக இருந்தால் எல்லாரையும் வர சொல்லியிருப்பாங்கல்ல? ஆமாண்டி, எனக்கு அந்த யோசனை இப்போ தான் வருது. சரி வா, எதுவாக இருந்தாலும் போகலாம். இங்கே பாருங்க, அந்த ஆளும் சாந்தியும் இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காம உள்ள போங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க பேசலினா உனக்கு சோறு இறங்காதா? பேச வாடி. அப்புறம் முக்கியமான விஷயம், இப்படி முன்னாடி வா. இங்க உமா, அவரோட மாமனார், சரவணா, பொண்டாட்டி எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க பங்கு அவங்க கரெக்டா கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. நீ உள்ள வந்து, ஐயோ எனக்கு வேண்டாம், சொத்தெல்லாம் வேண்டாம், பாசம்தான் முக்கியம், நீங்க நல்லா இருக்கணும்னு அப்படின்னு அழுதுக்கு எழுது. நம்ம ஒப்பாரிக்கிது வச்சேன்னு வச்சுக்கோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இவ்வாறு நம்மளுக்கு சொத்து வேணுமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து வேணும், புரிஞ்சா? கம்முனு வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வா.